ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அபிராமி. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா என்னோடய டெலிவரி ஸ்டோரி பற்றி தான். ஸோ எங்கள் குட்டி எப்படி வந்தார், நாங்கள் இதெல்லாம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணோம், எங்கள் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பார் அந்த மேலே டாப்லையும் நான் வந்து உங்களுக்காக போடுறேன். அதே மாதிரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஹோல் கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் ஐ திங்க் போன வீடியோவில் வந்து என்னோடய 38 வீக் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் பேபி ஷவர்லாம் முடிஞ்சு பேக்லாம் பேக் பண்ணி வச்சதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கரெக்டாக பேபி வராருன்னா முந்தின நாள் என்ன ஆச்சு அப்படின்னா நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்பவே டே நார்மலாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தோம். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 38 வீக்ஸ் 6 டேஸில் வந்து நாங்கள் வந்து வெளியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு போய் நர்சிங் பில்லோ வாங்கினோம். அப்புறம் வந்து பை பை பேபியில் வந்து அந்த குட்டி பேக் வாங்கினது. ஸோ அதெல்லாமே வந்து அப்போ தான் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி எல்லா ஷாப்பிங்கும் வந்து அன்றைக்கி தான் பண்ணிட்டுருந்தோம். அந்த ஈவினிங் அந்த ஹோல் டே வந்து ரொம்ப டயர்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, பட் ஆனால் ரொம்பவே வந்து ப்ளோட்டடாக ரொம்ப கேஸியாகவே இருந்துச்சு எனக்கு ஹோலாக. பட் ஆனால் எனக்கு பெருசாக அது ஒன்றுமே தெரியல. பட் நார்மலாக இதெல்லாம் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு நானும் அம்மா மச்சான் மூணு பேரும் நல்லா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ ஈவினிங்கும் வந்து டின்னரும் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். சிப்போட்லேருந்து வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock போல வந்து எனக்கு லைட்டாக வந்து பீரியட்ஸ் கிராம்ப் வர மாதிரி நல்லா லோவர் அப்டமனில் வந்து நல்லா வலிக்க ஆரம்பிச்சு வலிச்சுட்டு இருந்தது. அம்மா வேறு ரூமில் படுத்திருந்தாங்க, மச்சான் இங்கே படுத்திருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது என்னன்னே தெரியல, அது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங், இது கரெக்டாக ஏன் பீரியட்ஸ் கிராம்ப் மாதிரி வலிக்குது, அதுவும் வந்து ஃபுல்லாக வலிச்சுக்கிட்டேவும் இல்லை, வலிக்குது போதும் வலிக்குது போதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சா. ஸோ எனக்கு யாரும் எழுப்பி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ நாங்கள் அங்கே யூஎஸில் இருந்தோம், நைட்டு 12 மணி. ஸோ அப்படின்ற போது அவளுக்கு இங்கே வந்து மத்தியானம் 3 o'clock நினைக்கிறேன். ஸோ அவளும் வந்து ஆக்டிவாக ஆன்லைனில் இருந்தால், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவள்கிட்ட வந்து எனக்கு பீரியட்ஸ் கிராம்ப் மாதிரி வலிக்குது, இஸ் இட் நார்மல், இட்ஸ் மதர் ஆஃப் 2, அதனால் அவளுக்கு டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ நான் அவள்கிட்ட தான் கேட்டுட்ருந்தேன். ஸோ அவளும் வந்துட்டு அப்படியா, அப்போ நீ டைம் பண்ண ஆரம்பி, எவ்வளோ நேரத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வலிக்க ஆரம்பிக்குதுன்ற மாதிரி டைம் பண்ண ஆரம்பி அப்படின்னா. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்ததுனால ஒரு ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன் ஃபோனில், மெயினாக அந்த கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி வருதுன்ற டைம் பண்ணுறதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை சும்மா இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். சரி அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு 12 o'clockலேருந்து லிட்டரலி அது வந்து நான் டைம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரி 20 minutes ஆர் எவ்ரி 10 minutesன்ற மாதிரி ரொம்பவே வந்து ரேண்டமாக வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அப்போ அந்த ஒரு மாதிரி ப்ளோட்டடாக கேஸியாக இருந்துச்சு. பட் அந்த பீரியட்ஸ் கிராம்ப்பும் இருந்துச்சு, அந்த பெயின் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு, விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒழுங்காக தூங்கக்கூட முடியல. படுக்கலான்னு படுக்கும் போது 20 minutesில் மடியும் வந்து கிராம்ப்போ பெயினோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னன்னு தெரியல. கரெக்டாக 39th week ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து 39th week 1 day வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. எவ்ரி வீக்கில் வந்து ஒன்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, 36 weeks ஃபார்ட்டி வீக் இருக்கும், எவ்ரி வீக் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த வீக்கோட அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், இப்போ எனக்கு பெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த நாள் தான் வந்து அந்த ஹோல் அப்பாயின்மெண்ட்டே. ஸோ அதனால் சரி இன்னைக்கு அப்படியே கடந்து போயிடுச்சு அப்படின்னா நாளை டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். ஸோ போன வீக் போய் செக் பண்ணும்போது 38 weeks செக் பண்ணும்போது டாக்டர் வந்து டைலேஷன்லாம் எதுவும் இல்லை, பேபி ஹெட் டவுனாக தான் இருக்குது, இப்போ தான் நடக்கும், அப்போ தான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது, எப்போ வருதோ அப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்களோட அங்கே யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக டாக்டர் விசிட்லாம் போகும்போதே அவங்க சொல்கிற ஒரு மெயினான விஷயம் வந்துட்டு மோஸ்ட்டாக நாங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவோம், அன்லஸ் யூ ஹேவ் அன் அதர் ப்ரிஃபரன்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா. பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து வீட்லேயே இருந்துட்டு வரீங்களோ, அந்த உங்களுக்கு பெயின்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வீட்லேயே இருக்கிறீங்களோ அவ்வளோ த சான்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் அ சி செக்ஷன் வந்து அதிகம். சி செக்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஏர்லியாகவே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க மெடிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய முறையே கொஞ்சம் கைடன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அட்டன் பண்ண கிளாஸஸ்லையுமே வந்து யூஎஸ்ல எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எங்கள் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா 5-1-2 ஒரு ரூல் சொன்னார். ஏன்னா எவ்ரி 5 minutesக்கு 1 minute கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா
அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து 2 hours வந்துச்சு அப்படின்னா அப்போதான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ முன்னே சொன்ன மாதிரி போன வீடியோவில் கிளினிக் வேறு ஹாஸ்பிட்டல் வேறு. ஸோ இப்போ பெயின் வந்துச்சு நான் கிளினிக் போகக்கூடாது ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இதுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததும் கிடையாது, எங்கே இருக்குன்னா தெரியும் பட் ஆனால் நாங்கள் வேறு கூட போனதே இல்லை, ஏன்னா எல்லா விசிட்டுமே வந்து கிளினிக்லேயே முடிஞ்சிச்சு. இதான் அந்த ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டைம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் 5:30 வரைக்குமே நல்லா பெயின் இருந்துச்சு. ஐ திங்க் 5:30க்கு அப்புறம் கொஞ்சம் தூங்க முடிஞ்சது, பட் அந்த இனிஷியல் ஃபேஸ் தூங்கவே பெருசாக முடியல. ஒரு கொஞ்சம் டைம் ஆகவே என்னாச்சுன்னா எவ்ரி 10 minutes அபார்ட்ல வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. முன்னாடி பீரியட் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் அப்டமன்ல இருந்துட்டு இருந்துச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகாக மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 10 minutes அபார்ட்ல வந்து பெல்விக் போன் ஏரியா இருக்கும் இல்லையா அந்த பின்னாடி முதுகு அந்த ஏரியாவில் தான் வந்து ரொம்ப வலி வர ஆரம்பிச்சுது. ஆனால் அதுவும் நாங்கள் வந்து அப்படி டைம் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் டாக்டர் சொல்லும் போதே சொன்னார் 5:12 ரூலும் கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது உங்களால் பேச முடியாது அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பாயிண்ட் மாதிரி அப்படின்னா இதுதான் ரைட் டைம் டு கோ டு த ஹாஸ்பிட்டல்ன்ற மாதிரி. ஸோ வந்து லேபர்லேயே பார்த்தீங்கன்னா ஏர்லி லேபர் ஆக்டிவ் லேபர். ஸோ எங்கள் டாக்டர் சொன்னது வந்து ஏர்லி லேபர் நீங்கள் வீட்லேயே முடிச்சிடணும், ஆக்டிவ் லேபர் அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரலான்ட்டு. பட் நம்மளுக்கு இப்படி தெரியும் எது ஏர்லி லேபர் இது ஆக்டிவ் லேபர். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 5:12 ரூல் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது பேச முடியாதுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலையில் அவங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் மச்சானம் எந்திரிச்சதுக்கப்புறம் சொன்ன இந்த மாதிரி வலி வந்துச்சு அப்படின்ட்டு, அப்புறம் பெல்விக் போர்டு ஏரியாவில் பெயின் வந்துச்சு. ஸோ அதனால் மச்சான் வந்து ஹீட்டிங் பேடு நாங்கள் எலக்ட்ரிக் ஹீட்டிங் பேடு வச்சுருந்தோம். ஸோ அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பால் மாதிரி ஒன்று வச்சு இப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது அவங்க கவுண்டர் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறது, எனக்கு வர கான்ட்ராக்ஷனுக்கு கவுண்டர் ஆக்ஷன் மாதிரி ஹீட்டாவோ இல்லை இந்த மாதிரி இதாவோ கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அது இல்லாமல் கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது லாட் ஆஃப் எக்ஸசைசஸ் லைக் மேபி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸோ இல்லை வந்து ஸ்குவாட்ஸோ ஐ திங்க் இந்த பால் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பண்ணது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணோம். ஸோ ஸ்குவாட்ஸ்லாம் தனியாக பண்ண முடியாது. ஸோ எனக்கு கூட உட்காந்து மச்சனும் உட்காந்து ஸ்குவாட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்களையும் பிடிச்சிட்டு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக பண்ணாமல் அவங்கள வச்சு தான் ஸ்குவாட் பண்ணேன். அப்புறம் நிறைய பால்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து எதுவும் சாப்பிட்லான்னு தோணலை. பட் ஆனால் அம்மா வந்து ஜூஸ் அது குடின்ற மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆனால் உடனே வாமிட்டாக வந்துச்சு, எனக்கு எதுவுமே சாப்பிடலானே இல்லை அப்படின்ற மாதிரியே தோணிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே டைம் போக 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 வந்து பெயின் அதிகமாக ஆரம்பிச்சு. பட் நாங்கள் டைம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். போக போக என்ன ஆகுனா மத்தியானம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 10 minutes அப்பார்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, 8 minutes அப்பார்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா, ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி பெயின் வந்துருச்சு அப்படின்ற போது அவங்க எவ்வளோ நேரத்துக்கு வருதுன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் வரதுன்னா வாங்க நாங்கள் செக் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் 6 centimeters டைலேட்டடாக இல்லை அப்படின்னா நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவோம். நீங்கள் ஆக்டிவ் லேபர் ஃபேஸில் இல்லை அப்படின்னா நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1 centimeter டைலேஷன் டு 5 centimeters பார்த்தீங்கன்னா ஏர்லி லேபர், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் லேபர். ஸோ 6 to 10 பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லேபர். ஸோ இது வந்து நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவோம், நீங்கள் ஏர்லி லேபரில் இருந்தீங்கன்னா, ஆக்டிவ் லேபரில் இருந்தீங்கன்னா அட்மிட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு சரி நம்ம எவ்வளோ இருக்க முடியுமோ இருக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ டைலேஷன் ஆகிருக்குலாம் தெரியாது அப்படின்ற மாதிரியே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 5:00 போல் வந்துட்டு எங்களுக்கு வந்து அப்போ வின்டருன்றதுனால வந்து சீக்கிரமாகவே இருட்டிடும். யூஸ்வலாக சம்மர்லாம் பார்த்திங்கன்னா 9:00 10:00 தான் இருட்டும் சன்செட்டாக இருட்டுறதே, ஆனால் வந்து வின்டருன்றும் போது ஆல்மோஸ்ட் 5:00 5:30 இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்துட்டு நம்ம போய் அந்த அவசரத்தில் நைட் டைமில் டிரைவ் பண்ணி போய் மச்சானையும் கஷ்டப்படுத்தி அவங்களும் நைட்டில் டிரைவ் பண்ணணும் அப்படின்ற போது எதுக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து சரி இப்போ கிளம்பி போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, என்னன்னாலும் சரி என்ன ஆக போகுது நம்ம ஆக்டிவ் லேபரில் தான் வச்சுக்க போகிறாங்க இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சிட போகிறாங்க, அதையும் நம்ம நைட்டு வரைக்கும் உட்காந்துருக்க தேவையில்ல, இந்த வழியாக போய் செக் பாயிண்ட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இருந்த இடத்துலருந்து எங்கள் வீட்டிலேருந்து 15 minutes டிரைவில் வந்து ஹாஸ்பிட்டல். நாங்கள் முன்னாடியே வந்து எத்தனை மணிக்கு போனோம்னா எந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகணும் அப்படி அப்படின்னா சும்மா வெளியே போய் சுற்றி பார்த்தோம். பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கோவிடுன்றதுனால யாரும் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க. ஸோ நாங்கள் சும்மா சுற்றி பார்க்குறது மெட்டர்னிட்டி வார்டு எப்படி இருக்குன்னா பார்க்குறது லேபர் ரூம் எப்படி இருக்குன்னா போய் பார்க்க முடியல. பிஃபோர் கோவிட்னா விட்டுருப்பாங்க பட் டியூரிங் கோவிட்ன்றதுனால அது விடவே இல்லை. ஹாஸ்பிட்டல் பேக்லாம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றதுனால அப்படியே எடுத்து போட்டுட்டு நாங்கள் 5 மணிக்கு கிளம்பிட்டோம். 5 மணிக்கு கிளம்பி ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் அது மற்ற ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போனாங்க. 15 minutes டிரைவே எங்களுக்கு 1/2 hour ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை 20 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பொறுமையாக தான் போனோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் டிரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ காரில் போக போகவே ஒரு 2-3 கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு, திங்க் 2 கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஹாட் வாட்டர் பேக் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சுட்டேன், அப்போ வந்து எலக்ட்ரிக் ஹீட்டிங் பேட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஹாட் வாட்டர் நல்லா சூடு தண்ணி ஊற்றி அந்த ஹாட் வாட்டர் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அது.
அப்புறம் வந்து மச்சான் கார் பார்க் பண்ணிட்டு நீ முன்னாடி போய் நில்லு நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்டான திங்ஸ் மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ என் கையில் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். போயிட்டு போகிற வழியும் வந்து எங்களுக்கு எங்கே போகணுன்னே தெரில. ஸோ ஒவ்வொருத்தங்களாம் கேட்டு 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 லேபர் ரூம் எங்கே இருக்குது, மெட்டர்னிட்டி வார்டு எங்கே இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டு 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 தான் போனோம். ஸோ ஒருத்தன் ஃபோர்த் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர் இருந்தாங்க, இந்த லிஃப்ட் எடுங்க அந்த லிஃப்ட் எடுங்க அப்படின்னாங்க. ஒரு தடவை வேற எங்கேயோ போய் வந்துட்டு வேற ஏதோ ஒரு கேன்சர் ஐ திங்க் வார்டோ என்னமோ அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து நடந்து போய் வேற ஏதோ ஒரு லிஃப்ட் பிடிச்சி ஃபைனலாக வந்து மதர்ஸ் அந்த லேபர் ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நான் முன்னாடியே வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம், எங்கள் டீட்டெயில்ஸ் எங்கள் இன்சூரன்ஸ் பிளான் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அதனால சும்மா பேர் சொன்னாவே அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. ஸோ அந்த உள்ள இனிஷியல் அட்மிஷனுக்கான வேலைகள்லாம் அவங்க பண்ணும் போதும் அங்கேயே உட்காந்து அங்கே உட்காந்துருக்கும் போது கான்ட்ராக்ஷன் வந்துச்சு. அவங்க டேபிளில் பிடிச்சிட்டே நான் ஸ்பாட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது கையில் வாட்டர் பாட்டில் இருந்தபோது சிப் பண்ணி தண்ணி சிப் பண்ணிட்டு தண்ணி மட்டும்தான் தண்ணி சிப் பண்ணிட்டு மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ட்ரையாஜ்னு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து இனிஷியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, ஃபீட்டல் மூமெண்ட் இந்த ஃபீட்டல் ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அப்புறம் என்னோடய பிபி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ஷன்ஸும் வந்து வரும்போது அந்த இது சும்மா ஒரு ஓவராக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டைலேஷனும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரையாஜில் இருந்தோம். ஸோ வந்து செக் பண்ணாங்க, பார்த்துட்டு 5 சென்டிமீட்டர் டைலேட்டடாக இருக்கீங்க, யூஆர் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல். அப்போ தான் ஹப்பா அட்மிட் பண்ணிப்பாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து கம்மியாகிச்சு 1 or 2 சென்டிமீட்டர் அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க, விட்டுருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அப்பாடா வந்ததுக்கு வந்து அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்மிட் ஆகிடும். ஸோ அட்மிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் டைலேட்டட், 5:30 ஆகிடுச்சு அன்றைக்கி ஈவினிங். அதுக்கப்புறம் அல்ட்ரா சவுண்ட் எடுத்தாங்க. அல்ட்ரா சவுண்ட் என்ன சொன்னாங்கன்னா பேபி வந்து ஃபேஸிங் டவுனாக இருக்கணும், உங்கள் பேபி வந்து ஃபேஸிங் அப்பாக இருக்குது, பட் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ டூரிங் லேபர் வந்து பேபி வில் டேர்ன். இல்லை அது மாதிரி அத்தனை மாதிரி நிறைய எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம் பேபி டேர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் 5 சென்டிமீட்டர் இருக்கீங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பேபி வில் ரொட்டேட். ஸோ வந்து பேபி வந்து சனி சைட் அப்பாக இருக்குது, இப்போ திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து லேபர் ரூமும் அட்மிட் ஆன ரூம் எல்லாமே ஒன்று தான். ஸோ அங்கே தான் வந்து பேபி வரப்போகிறாங்க அப்படின்றதுனால அங்கேயே எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு அங்கே அட்மிட் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து நர்சஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பெயின் கான்ட்ராக்ஷன் வரும்போதெல்லாம் வந்து கவுண்டர் ப்ரெஷர் கொடுத்தபோது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு எல்லாமே முதுகில் தான் வந்துட்டு, சரி ஏன் முதுகில் வந்துச்சுன்றது இப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா பேபியோட சைடு வந்து மேலே பார்த்துட்ருக்காங்கன்றதுனால அவங்க கரெக்டாக கீழே பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா முன்னாடி தான் வழி வந்திருக்கும் போல இருக்கு, எனக்கு அது தெரியல. பட் ஆனால் எனக்கு பின்னாடி வந்தது காரணம் வந்து சனி சைட் அப்பா இருக்காங்கன்றதுனால. ஸோ அதனால் வந்து நிறைய பால் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்புன்னு சொல்லி ஒரு ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ பா ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ்லாம் சொல்லிட்டு அங்கே அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க சப்போர்ட் இருந்துச்சு, மச்சானோட சப்போர்ட் வந்து ட்ரெமெண்டஸ் சப்போர்ட். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஃபுல் அந்த கான்ட்ராக்ஷன் பெயினுக்கு இதுவாக எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து அமுத்துனாங்க. ஸோ அதனால் அந்த கவுண்டர் ஆக்ஷனால் கொஞ்சம் நல்லாவே பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ எந்த பாயிண்ட்லையுமே நான் வந்து வேறு எந்த மெடிக்கேஷன் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணாங்கன்னா போன உடனே வந்து ஐவி ஃப்ளூயிட் எப்பயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அப்போ நரம்பு தேடினோம்னா கிடைக்காது, நீங்களும் ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஸோ நீங்கள் நல்லா பிரிஸ்காக இருக்கும் போதே வந்து இந்த ஐவிக்கு அந்த ஃப்ளூயிட்கான அந்த இது மட்டும் வந்து நாங்கள் பார்த்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளட் சாம்பிளும் எடுத்தாங்க. ஸோ கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிளட் சாம்பிளும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு அந்த இது மட்டும் அந்த இந்த சிஸ்டம் அந்த உள்ளே ஒத்து அந்த ஒரு இது மாதிரி நீட்டிகிட்டு இருந்தது அது மட்டும் வந்து விட்டுருந்தாங்க. ஐ திங்க் ரைட் ஹேண்டில் இருந்துச்சு நினைக்கிறேன். அங்கே இங்கேயும் மாற்றி மாற்றி தேடினாங்க, கடைசியாக வந்து ஒரு ஹேண்டில் போட்டு விட்டாங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அன்னைக்கு ஆன் கால் வந்து எந்த டாக்டர் இருக்காங்களோ, இப்போ நான் வந்து 4-5 பேர்த்த பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். எவ்ரி அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்க வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே எங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியும். பட் ஆனால் எவ்ரி வீக் எவ்ரி டாக்டர் பார்ப்பாங்க, ஏன்னா ஆன் கால் அன்றைக்கி யார் இருப்பாங்கன்னு தெரியாது, வரவங்களுக்கு வந்து நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்றதுனால. ஸோ அன்றைக்கி வந்து டாக்டர் ஒருத்தர் வராங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த 5 டாக்டர்ஸில் வந்து 4 டாக்டர்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அவர் தான் ஹெட் டாக்டர் மாதிரி. ஸோ அவர் வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக அன்றைக்கி அன்றைக்கி ஆன் கால் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் தான், அவர் தான் ஆன் டியூட்டி இருந்தார். அதனால் அது அவர் வருவார், நாங்கள் இன்டிமேட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி மற்ற நர்சஸ்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மச்சான் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டைலேஷனும் அதிகமாக ஆரம்பிச்சுது, டைமும் அப்படியே புதிதாக ஆரம்பிச்சு.
ஆல்மோஸ்ட் 8 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு 8 cm டைலேட்டடாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் டாக்டரும் வந்துட்டாங்க, அவங்களும் லைட்டாக ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓகே பேபி வந்து எப்படின்னா பாடி எல்லாம் திரும்பிடுச்சு, இன்னும் தலை மட்டும் உடைய மேலே பார்த்துட்டு இருக்காரு, பட் அது பிரச்சனை இல்லை தலையும் நம்ம திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8 cm அப்புறம் என்ன சொன்னார்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் உனக்கு வாட்டர் பிரேக் ஆகலை, வாட்டர் பிரேக் வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணி விடலாம், அதை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்னும் இன்டென்சிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும், பட் லேபர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும், ஸோ பேபி டெலிவரி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க என்னோடய கேஸ் ஃபேஸ் பண்ணி. ஸோ அதனால் நான் வந்து சரிங்க ரொம்ப யோசனையாக இருந்துச்சு, இப்போவே ரொம்ப பெயினாக இருக்குது வேறு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி, பட் அந்த டைம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இது மாதிரி தான் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் டாக்டர் வந்துட்டு ஒரு சாப் ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாரு, பாரு எந்த ஷார்ப் எஜ்ஜஸும் கிடையாது, உனக்கு எந்த பெயினும் இருக்காது, பட் நான் அப்படியே வந்து வாட்டரை மட்டும் பிரேக் பண்ணி விட்டுறேன் மேனுவலாக அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பிரேக் பண்ணி விட்டார். பிரேக் பண்ணிவிட்டு வாட்டர் அப்படி கஷாய் வெளியே வந்துச்சு. இந்த ஹோல் டைம்லையுமே வந்துட்டு மச்சான் வாஸ் வெரி ஸ்ட்ராங், நம்மளுக்கு வந்து நேச்சுரல் பர்த் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஆனால் எனக்கு ஒரு ஓரமாக என்னால் முடியுமா முடியாதான்ற மாதிரி பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பப்போ நர்ஸ்ட்டு வந்துட்டு எபிடியூரல் வேணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், உடனே கிடைக்குமா அப்படின்னு, எபிடியூரல் வேணும் அப்படின்னா அந்த ஹோல் ப்ரொசீஜர் உங்களுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு 45 minutes ஆகும், ஸோ அது அந்த டைம் ஆகும், பட் அந்த டைம் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த கிராம் இந்த கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் பேர் பண்ணிட்டு தான் இருக்கணுன்ற மாதிரிலாமும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஒரு பிளான் பி இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மச்சனோட ட்ரெமெண்டஸ் சப்போர்ட், அது அந்த வார்த்தை வந்து என்னால் சொல்ல முடியாத வார்த்தை, அவங்களோட சப்போர்ட் அந்த லேபர் ரூமில் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட்டில் என்ன நான் டயர்டாகிறது இல்லாமல் எனக்கு கவுண்டர் ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அவங்க டயர்டாகிட்டு இருந்தாங்க. ஸோ 8 cm டைலேட்டட் அப்போ வந்துட்டு டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு புஷிங்கான அந்த ஏர்ஜ் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 9 cm ஆச்சு, பட் அந்த பெயின் இன்டென்சிட்டிலாம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் 10 ஆகிடுச்சு, இப்போ டாக்டர் வந்து நீங்கள் வென்னவா யூஆர் ரெடி வி ஆர் ரெடி அப்படின்ற மாதிரி அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான சப்போர்ட் டாக்டர்ஸு நர்ஸஸ்ஸு அப்புறம் பேபிக்கான நர்ஸு எல்லாருமே வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பேபியோட தலையும் திரும்பிடுச்சு, அந்த வாட்டர் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் பேபியோட தலை கம்ப்ளீட்டாக திரும்பிடுச்சு. ஸோ அதனால் வந்து எவ்ரி வாஸ் ரெடி. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப புஷ் பண்ணி ஸோ ஃபைனலி அரௌண்ட் 10:30 வந்தார். அவர் வந்தோடனே தூக்கி வந்து அவரை வந்து என் மேலே அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் மச்சானை வச்சு கார்ட் கட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என் மேலே வச்சோடனே நர்சஸ்லாம் வந்து அவரை க்ளீன் பண்ணி அதை ஃபில் அண்ட் ஃபில் பண்ணி ரொம்ப நேரம் வந்து என் கூடையே தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரல் பர்த்ன்றதுனால வந்துட்டு எந்த மெடிக்கேஷனோ எந்த இன்ஜெக்ஷனோ எபிடூரல் எதுவுமே நான் எடுத்துக்கவே இல்லை, எதுவுமே பண்ணிக்கவே இல்லை, எந்த எக்ஸ்டர்னல் மெடிக்கல் ஃபேக்டர் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ நோ எபிசோட்டமி நோ எபிடூரல் நத்திங். ஸோ அதனால் வந்துட்டு எபிசோட்டமி இல்லைன்றதுனால நேச்சுரலாக டயர் இருக்கும் இல்லையா, ஸோ எனக்கு வந்து செகண்ட் டிகிரி டயர் இருந்தது. ஸோ அதனால வந்து டாக்டர் வந்து நீங்கள் பேபியை மட்டும் பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்டையும் மச்சான்டையும் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நர்சஸுமே வந்து க்ளீன் பண்ணி பேபியை ரேப் பண்ணி எங்கள்கிட்ட அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கையில் நாங்கள் பேபி வச்சுட்டே இருந்தோம். ஸோ அவங்க ஸ்டிச்சஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேபி ஒரு ஃபத்திங் ஒரு இனிஷியல் ஒரு 1 hour வந்து பேபி என் கூடையே தான் இருந்துச்சு, ஸ்கின் டு ஸ்கின் அந்த வைக்கிறது இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் அந்த கோல்டன் ஹவரில் வந்து ஃபீடிங்க்கும் வந்து பேபி ட்ரை பண்ணோம், பட் பெருசாக பேபி லேட்ச் ஆகலை, பட் அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க இவென்ச்சுவலி இட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேபி எடுத்துகிட்டு போய் பேபிக்கான அந்த ட்ராப்ஸு அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பின்னு நினைக்கிறேன் அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸு அப்புறம் விட்டமின் கே ட்ராப் நினைக்கிறேன் அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் ட்ராப் அது மாதிரி நிறைய கொடுத்துட்டு அப்புறம் பேபி கொண்டு வந்து எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் 10:30 அவர் வந்தார். பை 1:00 to 1:30 வந்து கீழே நார்மல் வார்டு இருக்கும், மெட்டர்னிட்டி மதர்ஸ் வார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்டுக்கு வந்து எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் பேபி வந்து நைட்டு வந்தார் அப்படின்றதுனால 24 hours ஆக்சுவலி வந்து பேபி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், பட் நெக்ஸ்ட் டே நைட்டு பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால வந்து அதுக்கடுத்த நாள் 3rd day வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது வந்து நர்சஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து எப்படி பேபி குளிச்சு பாட்டுறது, எப்படி பர்க் பண்ணுறது, எப்படி ஸ்வாடல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ என்னால் பெருசாக வந்து எழுந்திரிச்சு நடக்கிறதோ பண்ண முடியல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் நான் கூட போயிட்டு இருந்தேன் மச்சான ஹெல்ப்போட. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மச்சானுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி குளிக்க வைக்கிறது, எப்படி ஸ்வாடல் பண்ணி இது பண்ணுறது, அப்புறம் அழுதுச்சுன்னா எப்படி வந்து டேப் பண்ணி எப்படி அதை வந்து காம் பண்ணுறது, அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பேபி வந்து அன்னைக்கு நைட்டு வந்தார். அடுத்த நாள் நைட்டு வந்து நாங்கள் அதாவது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தோம். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எது வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்க.
எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லே ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ அது என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுத்தாங்க. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மச்சான் வந்து உனக்கு என்ன சாப்பிட்லான் இருக்குன்னு சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது வித் ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் குட்டியும் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு மச்சான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். இது என்ன அப்படின்னா கோவிடுன்றதுனால அம்மா வந்து பார்க்க முடியல. ஸோ நாங்கள் போய் 5 மணிக்கு அட்மிட் ஆன அன்னிலேருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அம்மா வாஸ் அலோன் இந்த ஹவுஸு. நாங்கள் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கார் சீட்டில் வச்சு வெளியே வந்து வீட்டுக்கு போட்டுருந்தோம். ஸோ இதுதான் எங்களோட டெலிவரி ஸ்டோரி. இது வந்து நீங்கள் இந்த ஹோல் வீடியோ சொல்லும் போதே பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரொம்ப கஷிங் ஸ்மைலோட ரொம்ப ரொம்ப லாஃபோடு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதையும் தாண்டி டவுன் த மெமரிலேயும் எனக்கு எடுத்து பார்க்கும் போதும் இந்த மெமரிஸ் பார்க்கும் போதும் ரொம்பவே வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் அண்ட் மெமரியாக இருக்கும் போதே நான் அதை வந்து ஒரு பிளாகாக ஒரு இதாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் பார்க்கும் போதோ இல்லை நாளைக்கு குட்டி வளர்ந்து வந்து அவர் பார்க்கும் போதோ வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட டெலிவரி ஸ்டோரி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் வி மீட் அகெயின், லாட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர், பை பை.